ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய வழக்குகள் இருக்கிறவா, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவா, அதிலிருந்து வெற்றி பெறுறதுக்கு உண்டான அற்புதமான வழிமுறைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளி வேல் சொல்லுவா, முருகனை வேண்டிக்கிறவாளுக்கு எல்லாத்துக்கும் இந்த வேல் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தியாக இருக்கும். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவே இல்லை மூலம், கந்தன் உண்டு கவலை இல்லை மனமேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எப்பவுமே முருகப்பெருமானை பற்றி சொல்லுவோம். வேல் வழிபாடுன்னு சொல்லுவாள், இந்த வேல் ஆறு வேல் வெள்ளி வேல் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வாங்கிக்கோங்க. அந்த ஆறு வெள்ளி வேலில் ஆறு கலசம், கலசம் முழுக்க விபூதி வச்சு அந்த ஆறு வேலை வந்து அழகாக கொத்தி வச்சுக்கணும். ஒவ்வொரு வேல்லையும் சந்தனம் குங்குமம், சந்தனம் குங்குமம், சந்தனம் குங்குமம் எடுத்துக்கணும். டெய்லி அரளி புஷ்பத்தை வச்சுக்கோங்க. அரளி புஷ்பத்தை வச்சுட்டு முருகப்பெருமானுடைய அஷ்டோத்திரம், 108 அஷ்டோத்திரம் தான், 108 அஷ்டோத்திரம். அப்படி இல்லைன்னா சரவண பவங்கிற மந்திரத்தை ஆறு முறை ஒவ்வொரு வேலுக்கும் ஜபிச்சு கொள்வது. முருகப்பெருமானை முதல் முகத்துக்கு சத்தியோஜாத முகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கோங்க. அடுத்த முகத்துக்கு வாமதேவ முகாய நமக அப்படின்னு வேண்டிக்கோங்க. மூன்றாவது முகம் அகோர முகாய நமக, சூரனை வதம் பண்ணக்கூடிய மூன்றாவது முகம் இது, மூன்றாவது வேலுக்கு. நாலாவது முகம் தற்புருஷ முகம்னு பேர், யதார்த்தமாக முருகப்பெருமானுடைய முகம் தற்புருஷ முகாய நமகன்னு சொல்லுவோங்க. அடுத்தது ஐந்தாவது முகம் ஈசான முகம், ஈசான ரூபாய நம, ஈசான்னா சிவபெருமானுடைய ரூபமாக இருக்கக்கூடியவர். ஐந்தாவது வேலுக்கு அரளிப்பூல அர்ச்சை பண்ணுங்க. ஆறாவது வேலுக்கு அதோ முகம்னு பேர், அனுகிரகம் செய்யக்கூடிய முகம். அப்படி அந்த ஆறு வேலுக்கும் ஆறு விதமான புஷ்பத்தை கொண்டு நான் சொன்ன மந்திரத்தினால அர்ச்சனை பண்ணி முருகப்பெருமானை வேண்டிட்டு தூபம் அல்லது தசாங்கம் காமிங்க. அதேமாதிரி நேவேத்தியம், பழங்களை கட் பண்ணி அதில் கல்கண்டை போட்டு ஆறு வேலுக்கும் நேவேத்தியம் பண்ணி தீபாராதனை காமி நமஸ்காரம் பண்ணுங்க. அப்படி நமஸ்காரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி ஒரு மண்டலம் அல்லது 108 நாள் தொடர்ந்து பண்ணுங்க. அப்படி தொடர்ந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஆறு வேல்களையும் எடுத்து முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போய் உண்டியலில் போகலாம். அப்படி இல்லை முருக பக்தர்கள் இருந்தால் அந்த முருக பக்தர்களுக்கு அந்த வேலை வந்து கொடுக்கலாம் அவா டெய்லி பூஜை பண்ணுறதுக்காக. அந்த விபூதி இருக்குது பார்த்தங்க, அந்த விபூதியை தினம் தினம் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த விபூதியை எடுத்து நெத்தியில் தண்ணியை குழைச்சி நெத்தியில் எடுத்துக்கோங்க. இதை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஆன்மீக தகவல் எல்லா விஷயங்களும் பிரத்யேகமாக உங்களுக்குரியது. இந்த வழிபாடை பண்ணி பாருங்கள், எப்பேற்பட்ட மாற்றம் கிடைக்கிறதுன்னு. ஆறு முக வழிபாடு, ஆறு வேல் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவலோட அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் நம மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.